வணக்கம், என்னோட பேர் நாகராஜ். செங்கல்பட்டு மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன். நான் எக்ஸ்போர்ட் ஹெல்ப் சென்டரோட ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், 100% அட்வான்ஸோட. ஸோ இந்த அச்சீவ்மெண்ட்டை வந்து என்னால் எப்படி பண்ண முடிஞ்சதுன்ற அப்படின்ற விஷயத்தை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு விருப்பப்படுறேன். ஸோ இதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன், என்னோடய சக்ஸஸ்க்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஹெல்ப் சென்டர். ஸோ அவங்க சப்போர்ட்டிவ் இல்லாமலாம் என்னால் இந்த ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா எனக்கு இருந்த ஸ்ட்ரகிள்ஸும் சக்ஸஸும் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்கிறேன். என்னென்னா ஸ்ட்ரகிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் வந்து மேனுஃபேக்சர்ஸ் அப்புறம் அந்த B2B போர்ட்டல் எதில் பதிவு பண்ணுறது, எது பெஸ்ட்டாக இருக்கும், எல்லா சின்ன சின்ன த்ரெட்ஸ்லாம் இருந்துச்சு. அது எல்லாமே ஃபீல்ட் ஒர்க்கு, R&D அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் கொஞ்சம் எல்லாமே தெளிவாச்சு. ஸோ நமக்கு நிறைய விஷயம் தெரியும், அது வந்து தெரியும் அப்படின்றதுனால நம்ம அப்படியே இருந்ததுன்னா அது செயல்படுத்தாமல் இருந்தோம்னா அது நமக்கு தான் லாஸு. தெரிஞ்சும் அது யூஸ் இல்லாமல் தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஃபார் நாலேஜாகவே இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸு ப்ளஸ் வந்து நமக்கு எந்த ஒரு க்ரோத்தும் இருக்காது. அப்ளை பண்ணி பார்க்கணும் எதுவாக இருந்தாலும். ஸோ என்னோடய மேனுஃபேக்சர்ஸும் நல்லா செட் ஆனாங்க. அதுக்கப்புறம் என்னோட ஆன்லைன் ப்ரொமோஷனும் நல்லா போச்சு. ஆன்லைன் ப்ரொமோஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைலை வந்து எந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலாக காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தெளிவாக காட்டிடுங்க. ஒரு இமெயில் டொமைனாக இருக்கட்டும், உங்களோட வெப்சைட்டை ப்ளஸ் வந்து அலிபாபா B2B போர்ட்டல் இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஷோ பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் மற்ற சோஷியல் மீடியாஸ்லாம் எப்படி ப்ரொமோஷன் பண்ணணுமோ அதெல்லாம் அதையும் பண்ணிடுங்க. உங்கள் ப்ரொஃபைல் வந்து பெருசாக காட்டுறது வந்து உங்களுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து நிறைய சவால்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். அவங்க ஃபேமிலி, அவங்க நேட்டிவ்ஸ் குவஸ்டின்ஸ் கேட்பாங்க கண்டிப்பாக. நான் ஸ்டார்ட் பண்ண 6 மந்த்லேயே எனக்கு இந்த குவஸ்டின்ஸ்லாம் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்னென்னா ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிவிட்டேன், எப்போ பிஸ்னஸ் சம்திங் அந்த மாதிரி குவஸ்டின்ஸ்லாம் கேட்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் பேனிக் ஆக வேண்டாம். என்னடா இவங்க கேட்குறாங்களே, தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காங்களே அப்படின்றதுக்காக நீங்கள் பேனிக் ஆகக்கூடாது. நமக்கான பிஸ்னஸ்ஸு நம்ம உழைச்சா தான் நம்ம முன்னேற முடியும். ஸோ மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து நீங்கள் காலை போட்டுக்கூடாது. ஸோ அப்படியே ஒர்க் ஃப்ளோவாக போயிட்டுருங்க, டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணுங்கள், டைமிங் ஷெட்யூல் பிளான் பண்ணுங்கள். நான் ஸ்டார்டிங்கில் பண்ண தப்பு அதான், ஷெட்யூல் பிளான் பண்ணல. நான் எப்பவுமே கேர்லெஸ்ஸாக இருக்க மாதிரியே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் அதே மாதிரியே நான் அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். க்ரோத் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஃபைன் டியூன் பண்ண ஆரம்பித்தேன். டைமிங் ஷெட்யூல்லாம் போட்டு எந்தெந்த டைம் எப்பப்போ நடக்குது, எந்தெந்த ஒர்க்கை எப்பப்போ பார்க்கணும் அப்படின்ற ஷெட்யூல்லாம் போட்டு ஒர்க் பண்ண பிறகு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. ஒர்க் பார்க்குறதே வந்து நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி ஃப்ளோவாக போயிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெக்ஸாக ஆரம்பிச்சிது, என்கொயரிஸ் கம்மியாக வர ஆரம்பிச்சிது. ஸோ அந்த மாதிரி டைம்லாம் என்ன பண்ணிடுவேன்னா சாருக்கு கால் பண்ணிடுவேன். எனக்கு சம்திங் எதனா ஒரு ஸ்ட்ரகிள்லாம் நிற்கிறேன்னா சாருக்கு கால் பண்ணிடுவேன், என்னன்ட்டு அப்பயும் நான் கால் பண்ணி கேட்டுருவேன். ஸோ சார் என்ன பண்ணிடுவாங்கன்னா அதுக்கான சொல்யூஷன்ஸை சொல்லிடுவாங்க. ஸோ நிறைய பேர் தயங்குற விஷயம் இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதனா ஒரு விஷயம் நிற்கிறீங்க, சம்திங் தெரியல எப்படி மூவ் பண்ணணும்னு தெரியல அப்படின்னும் போது நீங்கள் எதுவும் ஸ்ட்ரகிள் பேனிக் ஆக தேவையில்ல. சாருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா அதுக்கான சிம்பிள் சொல்யூஷன் அவங்களே சொல்லிடுவாங்க. ஸோ இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. தொடர்ந்து உழைச்சிட்டே இருங்க, ரிசல்ட்டு கிடைக்கும், ரிலேட்டாக தான் கிடைக்கும், பட் ஆனால் ஒர்த்தாக கிடைக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் கேரண்டி. ஸோ எனக்கு அந்த மாதிரி தான் கிடைச்சிருக்கு. ஸோ நான் இவ்வளோ நாள் ஒன் இயர் மேலே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் இங்கேயே என்னோடய ஆஃபீஸ் செட்டப் போட்டு. ஸோ எனக்கு இந்த ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ஸோ இது இப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட்டுக்கு வந்து மெயின் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் சென்டர் சதீஷ் சார் தான். ஸோ இந்த சென்டரை பொறுத்த வரைக்கும் சில பேர் வந்து சொல்கிறாங்க, லைவ் ஒன் டைம் லைவ் போயிட்டுருக்கும்போது கூட ஒரு கமாண்டு வந்துருந்துச்சு, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் ஒருத்தவங்க சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லுங்க அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கூட சில பேர் போட்டிருந்தாங்க சக்ஸஸ் ஸ்டோரி. ஸோ இப்போ நானும் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பெருமை இருக்குது. ஸோ பாருங்கள், உங்களை இதை பார்த்துட்டு இருக்க இந்த மாதிரி எக்ஸ்போர்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஆர் ட்ரைனிங் அட்டன் பண்ணுவாங்க யாராக இருந்தாலும் டெடிக்கேட்டிவாக ஒர்க் பண்ணால் மட்டும்தான் எந்த ஒரு விஷயமும் வந்து சாதிக்க முடியும். பார்ட் டைம் இது எப்படி பண்ணிக்கலாம், சம்திங் ரொம்ப கேர்லெஸ்ஸாகலாம் ஒர்க் பார்க்குற ஷெட்யூல்லாம் ஒர்க் பார்க் பண்ணிங்கன்னா அச்சீவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ரிசல்ட்ஸ் வந்து லேட்டாக தான் வரும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இது நம்ம தான் 100% எஃபோர்ட் எடுத்து உழைக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நம்மளே வந்து பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறோம், சம்திங்
ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணிங்கன்னா ரிசல்ட் கண்டிப்பாக ஸ்லோ ஸ்லோவாக தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் எக்ஸ்போர்ட் ஹெல்ப் சென்டர். தேங்க்யூ சார் சதீஷ் சார், தேங்க்யூ.